விஜயகாந்த் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஒரு ரூமர் இருக்குன்னு சொல்லி. அப்போ எங்களை கூட வச்சுருந்தா மற்ற சமூகத்தினால் ஓட்டு போட மாட்டாங்கன்னா ஏன் இத்தனை கட்சிக்காரர்கள் விடுதலை சிறுத்தைகள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நீண்ட காலம் வந்து இந்த திமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால் எங்களுக்கு திமுக சார்பு அப்படி என்பது போன்ற ஒரு ஒரு பெயர் இருந்தது தவிர நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு இங்கே சரியாக இல்லை என்பதனுடைய அறிகுறி தான் இதெல்லாம். வெறும் இலவசங்களை வைத்து மக்களை ரொம்ப காலம் வந்து அமைதிப்படுத்தி விட முடியாது. மக்கள் கூட்டணி ஒருபோதும் உடையாது. இது வந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பும் அல்ல. 2006 தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணியில் இணைந்து நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ரெண்டு பேர் அதில் தான் வெற்றி பெற்றோம். நானும் அதில் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2006 பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு இடங்களை ஒதுக்கிவிட்டு அந்த இடங்களை எந்த காரணமும் சொல்லாமலேயே அதிமுக வந்து அதில் வேட்பாளர்களை நிறுத்தியது. யாருக்குமே சொல்லலை, யார்கிட்டையுமே வந்து அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கவும் முடியல. அந்த வேட்புமனு வாபஸ் வாங்குகிற நாள் வரைக்கும் நானும் எங்கள் தலைவரும் அவங்கள தொடர்பு உள்ள எல்லாருமே தொடர்பு கொண்டு கஷ்டப்பட்டு ரொம்ப பேசி பார்த்தோம், யாருமே பேச முடியல. நீங்கள் நேரடியாக அம்மாட்ட பேசுங்க அப்படின்னு கடைசியாக அந்த பேச்சுவார்த்தை குழுவை சேர்ந்த ஓபிஎஸ் அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அங்கே வந்து பூங்குன்றன் அவர்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லணும் இருந்தாலும் ஒரு கடிதமாக எழுதி கொடுத்துருப்போங்க, அம்மா பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு கடிதம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அன்றைக்கி 5 மணியோட வேட்புமனு வாபஸ் முடிஞ்சு போச்சு. அப்போது என்ன செய்யறதுங்கிறது தெரியாமல் நாங்கள் திகைச்சு நின்ற சமயத்தில் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியான நேரத்தில் திமுகவிலிருந்து எங்கள் தலைவருக்கு அழைப்பு வந்தது. அதனால் திமுக கூட்டணியில் சேர்ந்து அவங்க நின்று இருந்த இடத்துல அந்த வேட்பாளர்கள் வாபஸ் பெற்று எங்களுக்கு சில இடங்களை ஒதுக்கி தந்தாங்க உள்ளாட்சி தேர்தலில். அந்த 2006 நாங்கள் 2014 வரைக்கும் 8 ஆண்டுகள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றோம். ஆக வந்து நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு 2001 2004 வரை ஒரு 3 ஆண்டுகள், 2006 2014 வரை ஒரு 8 ஆண்டு வந்து நாங்கள் கூடுதலாக மிக அதிக காலம் வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்தோம். அதனால் வந்து அந்த கட்சியோட இணக்கமாக இருந்த காரணத்தினால நீண்ட காலம் வந்து இந்த திமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால் எங்களுக்கு திமுக சார்பு அப்படி என்பது போன்ற ஒரு ஒரு பெயர் இருந்தது தவிர இது வந்து இருந்த உறவு என்பது ஒரு அரசியல் சார்ந்த உறவு தானே தவிர அதற்கு பிறகு அதற்கு அப்பால் எந்த உறவும் எங்களுக்கு இல்லை. திரு வைகோ அவர்களையும் திமுக தலைவர் கலைஞர் அவர்களையும் ஒப்பிடுவது என்பது இல்லை. நாங்கள் இப்பொழுது இந்த மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் சேர்ந்து திரு வைகோ அவர்களோடு செயல்படுகிற காலங்கிறது ரொம்ப குறைவான காலம்தான். இதை வைத்து வந்து தனி மனித அளவில் வந்து நாங்கள் மதிப்பிடலாம். தனி மனித அளவில்ன்னு பார்த்தீங்கன்னா திரு வைகோ அவர்கள் இவ்வளவு காலம் வந்து ஒரு சீனியர் லீடர், அவருக்கு வந்து இந்திய அளவிலையும் பல மாநில தலைவர்களோடையும் ஒரு பழகியவர், பல பிரதமர்களை வந்து பார்த்தவர். ஆனாலும் கூட அவருடைய எளிமை, இப்போ இந்த கூட்டணியை நடத்தி செல்கிற விதம், அதில் வந்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் எல்லோரையும் அரவணைச்சு போகிற ஒரு பண்பு, இது எல்லாமே வந்து பாராட்டத்தக்க விதத்தில் தான் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி இந்த அளவுக்கு ஒரு வலுவாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு செல்கிறது என்று சொன்னால் அது அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற திரு வைகோ அவர்களுடைய அந்த விட்டு கொடுத்து செல்லும் அந்த போக்கு, இதை வழிநடத்தி செல்கிற அந்த போக்கு, அது ஒரு முக்கிய காரணம் நினைக்கிறேன். எனவே அவரை வந்து அதை நம்ம வந்து அதற்காக பாராட்ட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் திமுக தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தளவில் அவர் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்க மூத்த தலைவர்களில் ஒருவர். யாருமே அவருடைய அவரை விமர்சிக்கிறவர்கள் கூட அவருடைய தனிப்பட்ட ஆளுமைகளை யாரும் ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டார்கள். எனவே அது வந்து அவர் ஒரு நம்முடைய வாழ்காலத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. திமுகவை வந்து எதிர்க்கிறவர்கள் கூட திரு கலைஞர் அவர்களுடைய தனிப்பட்ட ஆளுமைகளை, அவருடைய ஆற்றல்களை யாரும் வந்து மறுக்க முடியாது.
பல இடங்களில் சாதிய மோதல்கள் வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரம் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அவங்க மட்டுமல்ல, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு சாதி அமைப்புகளும் அதே மாதிரி வந்து வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட அவர் தான் ஊக்கப்படுத்தி இன்றைக்கி ஹரியானா போன்ற மாநிலங்கள் மட்டுமே இருந்த ஆணவ கொலைகள் என்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி தமிழ்நாடு முதல் இடத்துக்கு வந்திருக்கு. 2014 72 தலித்துகள் ஆணவ கொலைகளில் மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது நாட்டிலேயே மிக அதிகம் என்று தேசிய குற்றப்புலனாய்வு மையத்திலிருந்து NCRB-லேருந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முழு காரணமுமே திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்த அந்த வெறுப்பு பிரச்சாரம்தான். எனவே அவர் வந்து கொடுக்குற நற்சான்றிதழும் பற்றியும் நாங்கள் வந்து பெருமைப்படல, அவர் சுமத்துகிற அவதூறுகளை பற்றியும் நாங்கள் கவலைப்படல. ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த ப்ராடக்டை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது, அதுக்கான எல்லா விதமான இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதை வந்து அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டாக உங்களுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டாக மாற்றுறதில் அது உங்களுடைய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது என்ன நடக்குது, மொத்த அரசியல் இந்த செயல்பாடுகளையும் அங்கே ஒரு வணிகமயமாக்கிறாங்க. ஒரு அது முழுக்க ஒரு கமர்ஷியல் ஒரு ஆக்டிவிட்டியாக மாறுது. ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்பது ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக வெளிப்படையாக மாற்றப்படுகிறது. அங்கே இருக்கிறவங்க ஓட்டர்ஸ் என்பவர்கள் ஒரு குடிமக்களாக சிட்டிசனாக இருப்பது என்கிற நிலை மாற்றப்பட்டு அவரெல்லாம் ஒரு கன்சியூமராக ஒரு பேசிவ் கன்சியூமராக மாற்றப்படுகிறார்கள். இந்த யுக்தி என்பது ரொம்ப இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது மட்டுமல்ல, நம்முடைய நாட்டுக்கு ஆபத்தானதும் கூட. எனவே இந்த யுக்தி வந்து எதிர்க்கப்பட வேண்டும். அவங்க கட்சி சார்பாக ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை நிறுத்தி அவங்க பிரச்சாரம் செய்வதில் யாருக்கும் எந்த மறுப்பும் இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் அதற்காக கையாளுகிற யுக்தி என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது, எனவே அது எதிர்க்கப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த அளவில் இது வந்து ஒரு தலித் கட்சின்னு முழுமையாக சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. தலித் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். பெரும்பாலான எங்களுடைய ஆதரவு தளமும் தலித்துகளாக இருக்கிறார்கள். என்றாலும் கூட மற்றவர்கள் போல் ஒரு சாதி சங்கம் ஆரம்பித்து அதை வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி அப்படி அரசியலுக்கு வந்ததல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது வந்து முழுக்க முழுக்க மற்ற ஜனநாயக அரசியல் கட்சிகளைப் போலவே வந்து சில முழக்கங்களை முன்வைத்து, அதுவும் குறிப்பாக ஏகாதிபத்திய சுரண்டலிருந்து விடுதலை, முதலாளித்துவ எதிர்ப்பு, அதுபோல் தமிழ் தேசிய உடைய விடுதலை, இப்படியான முழக்கங்களை முன்வைத்து தான் வந்து இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. எனவே இது வந்து ஒரு மற்ற தலித் இயக்கங்கள் சொல்லுவோடு இதை ஒப்பிடுறது முடியாது. ரெண்டாவது, நாங்கள் வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். அப்போது வந்து மற்றவர்கள் வந்து ஒரு தங்களை வந்து ஒரு சாதியை வகித்து அணி திரட்டுகிறார்கள். மற்ற நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, தங்களுடைய சாதி அடையாளத்தை வைத்து அதை வந்து தங்களுக்கான ஆதரவை திரட்டுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் வந்து சாதி அடையாளத்தை முன்னிறுத்தலை. எங்களை மேலே அந்த மாதிரியான சுமத்தப்பட்ட போதும் கூட, குறிப்பாக தர்மபுரி கலவரத்துக்கு பிறகு திரு ராமதாஸ் அவர்களுடைய கடுமையான வெறுப்பு பிரச்சாரத்தின் போது கூட நாங்கள் வந்து உடனே போய் எல்லா மற்ற இருக்கிற இங்கே இருக்கிற தலித் அங்கங்கள் தலைவர்களெல்லாம் பார்த்து தலித் அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி நம்ம வந்து இதுக்கு எதிராக ஒன்று போடுவோம்னு நாங்கள் சொல்லலை. அப்பொழுதும் நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் சேர்ந்தோம். இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியை கூட நாங்கள் போய் சந்தித்தோம். எங்கள் கொள்கை அளவில் முரண்பாடு இருந்தாலும் கூட முதலமைச்சரையும் கூட சந்திக்கிறதுக்கு அப்பொழுது நேரம் கேட்டோம், அவர்கள் தான் கொடுக்கல. எனவே நாங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாகத்தான் வந்து செயல்படுகிறோம், அரசியல் ரீதியாகத்தான் பிரச்சனைகளை அணுகிறோம். இன்றைக்கு பொறுப்புகள்லையும் கூட பல தலித் அல்லாதவர்கள் இன்றைக்கு முக்கியமான பொறுப்புகளில் துணை பொதுச் செயலாளர்களாக, அமைப்புச் செயலாளர்களாக, மாவட்ட செயலாளர்களாக இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். வன்னிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்,
முக்குலத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அதுபோல் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி பல சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பல முக்கியமான பொறுப்புகளில் இன்றைக்கி வந்து இதில் இடம்பெற்றிருக்காங்க. எனவே இது வந்து ஒரு தலித் அமைப்பு என்று மட்டும் அதை சுருக்கிவிட முடியாது. இது விழுக்காட்டுக்கு மேல் தலித் மக்கள் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சர்களாக வந்து விட்டார்கள். அது ஆந்திராவாக இருந்தாலும், மகாராஷ்டிராவாக இருந்தாலும், உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, பீகாரில் 16 விழுக்காடு தான் தலித் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே கூட வந்து மாஞ்சி அவர்களை வந்து ஐக்கிய ஜனதா முதல்வராக அறிவித்தது. ஆனால் தமிழ்நாட்டில் 21 விழுக்காடு வந்து தலித் மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே நீண்ட காலமாக தலித் அரசியல் ஒரு செயல்பாடு உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவுக்கே அது முன்னோடி என்று சொல்லலாம். குறிப்பாக திரு அம்பேத்கர் அவர்களுக்கே வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்த தலைவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான். அயோத்தியாதர் பண்டிதர் போன்றவர்கள், அவரோடு இணைந்து செயல்பட்டவர்கள், ரெட்டமலை சீனிவாசன், சிவராஜ் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து செயல்பட்டவர்கள், அவர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான். இப்படி ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் வரலாறு கொண்ட தலித் சமூகம் இன்றைக்கி முற்றாக அரசியல் வெளியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கட்சி பொறுப்புகளில் வந்து அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதை பற்றி நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது, அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் ஒரு கட்சி என்பது ஒரு யாருடைய ஒரு தனிப்பட்ட சொத்து கிடையாது, அது ஒரு பொது நிறுவனம் தான். அதுக்குள்ளார வந்து இவங்க வெளியில் சமூக நீதியை பற்றி வலியுறுத்தி பேசுகிறவர்கள் எப்போ ஏன் வந்து தங்கள் கட்சியுடைய பொறுப்புகளில் அதை வந்து செயல்படுத்துவதில்லை? இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்கள, நீங்கள் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்குறீங்க, நீங்கள் உங்கள் பொறுப்புகளில் கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் கேண்டிடேட் போடுறீங்களா, நீங்கள் வேட்பாளர்களாக நிறுத்துறதில்ல, ஏன் நீங்கள் அதை கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை கேட்பது போலவே, நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டுக்காக சமூக நீதிக்காக இந்தியாவிலே நாங்கள் தான் வந்து குரல் கொடுத்தவர்கள், அந்த வரலாறு கொண்டவர்கள்னு சொல்லிக்கிறீங்களே, அப்போ உங்கள் கட்சிக்குள்ளார அந்த சமூக நீதியை நீங்கள் பின்பற்ற வேண்டாமா? அந்த கேள்வியை தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இது வந்து மக்கள் நல கூட்டணியை முன்வைத்து கேட்ட கேள்வி அல்ல. இங்கே வந்து மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறவர்கள் அவர்களை முன்வைத்து கேள்வி, ஏன் வந்து அவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது? ஒரு முக்கியமான பதவிகளில் கூட வந்து எந்த அமைச்சரவையிலையும் அவங்களுக்கு கொடுப்பதில்லை, முக்கியத்துவம் இல்லாத பதவி தான். காங்கிரஸில் இருந்த திரு கக்கன் அவர்களோடு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் தலித்துகளுக்கு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் கூட முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பு என்பது, அதுவும் சமூக நீதிக்கு பெயர் போன தமிழ்நாட்டில் இருப்பது நியாயமா என்கிற கேள்வியை தான் நான் வந்து இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கு முன்னாலும் வைத்திருக்கிறேன். இது வந்து மக்கள் நல கூட்டணிக்கான கேள்வி அல்ல, திமுகவுக்கு எதிராக அவர்களை நோக்கி முன்வைக்கப்பட்ட கேள்வி, அதிமுகவை நோக்கி முன்வைக்கப்பட்ட கேள்வி, காங்கிரஸை பாஜகவை நோக்கி முன்வைக்கப்பட்ட கேள்வி, ஏன் இடதுசாரி கட்சிகளை நோக்கி கூட முன்வைக்கப்பட்ட கேள்வியாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே இது எல்லோரும் சிந்தித்து பார்க்க, ஒவ்வொருத்தவரும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருந்தோம், ஏன் இது வந்து புறக்கணிக்கப்பட்டு 1 கோடிக்கு மேலே இன்றைக்கு வாக்காளர்களே இருக்கிறாங்க சமூகத்தில். இன்றைக்கு வந்து 4.8 கோடி வாக்காளர்கள் இருக்கிறதா சொன்னீங்கன்னா வந்து 1 கோடிக்கு மேலே இவங்க வாக்காளர்களே இருக்கிறாங்க. அது 100% வாக்களிக்கிற சமூகம் இது. மற்ற சமூகங்கள் கூட முழுமையாக வாக்களிக்கிறார்கள்னு சொல்ல முடியாது, 100% வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கிற சமூகம். ஆனால் அவங்க ஓட்டை வாங்கி வந்து எல்லாரும் அதிகாரத்துக்கு வருகிறார்கள், அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குவது முன்வர மாட்டேன் என்கிறார்கள், அதற்கு மனம் வர மாட்டேன் என்கிறது. அதற்காகத்தான் நான் அந்த கேள்வியை வைத்தேன். அந்த கேள்வியை நான் இப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஒருவர் எப்போதாவது வந்து முதலமைச்சராக வர வேண்டும். அவர் எந்த கட்சி, அது வந்து எந்த கட்சி சார்ந்தவராக இருக்கலாம், எந்த கட்சியாக வேண்டுமானால் இருக்கலாம், அதில் முன்னிறுத்தப்பட வேண்டும். மக்கள் நல கூட்டணி சார்பில் எங்களுடைய அழைப்பை வந்து நாங்கள் புதுப்பித்து மீண்டும் அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறோம், நீங்கள் மக்கள் நல கூட்டணியில் வந்து இணையுங்கள் அப்படின்னு. அது முடிவெடுக்க வேண்டியது அவர் தான். எங்களுக்கு அவர் வந்தால் நன்றாக இருக்கும், அவருக்கும் நல்லது, தமிழகத்துக்கும் நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒரு மாற்று அரசியலை, மாறி மாறி இங்கே ஆட்சியில் இருந்தவர்களுக்கு மாற்றாக ஒரு அரசியல் பாதையை நாம் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறோம். அதில் எல்லாருமே அதில் உண்மையிலேயே ஒரு மாற்று விரும்புகிற அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு முன்வந்தால் இது ஒரு உண்மையை, மக்களுக்கும் அதில் வந்து ஒரு முழுமையான நம்பிக்கை வரும்.
மாற்றத்தை சாதிக்க முடியும் என்றும் நாங்கள் நினைக்கிறோம். எனவே முடிவெடுக்க வேண்டியது திரு விஜயகாந்த் அவர்கள் தான். மக்கள் நல கூட்டணி ஒருபோதும் உடையாது. இது வந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பும் அல்ல. இது தொடர்ச்சியாக தமிழக நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்பு. இது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலையும் இதே பேரில் சந்திப்போம், அதற்கு பிறகு வருகிற நாடாளுமன்ற தேர்தலையும் இதே பேரில் சந்திப்போம். இன்னும் சொல்ல போனால் 2021 சட்டப்பேரவை தேர்தலை மக்கள் நல கூட்டணியாகவே சந்திப்போம். இது ஒருபோதும் இது உடையாகவும் உடையாது, கரையவும் கரையாது. இல்லை, தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்புகிறவர்கள், ஊழல் ஒழிய வேண்டும், மது ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் தேவை என்று கருதுகிறவர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள், விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிறவர்கள், தமிழ்நாட்டுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், மத்திய அரசுக்கு பயந்து கொண்டு அதற்காக பேசாமல் இருந்துவிடக்கூடாது என்று கருதுகிறவர்கள், இந்திய அரசுடைய பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் சரி, மாநில அரசுடைய பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு சார்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், இவர்களுடைய எண்ணிக்கை என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எண்ணிக்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது. அதுதான் இந்த இப்படி நான் சொன்ன பட்டியலிட்ட பாருங்க, இவங்க தான் வந்து தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களில் பெரும்பான்மையானவர்கள், அவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் மக்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இது மேடை மேடையாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த 5 கால ஆட்சி என்பது மிகப்பெரிய தோல்வி. எந்த வித எந்த துறையிலையும் அதுக்கான வளர்ச்சி என்பது இல்லாமல் போயிடுச்சு, எல்லாத்துலேயும் பின்தங்கிடுச்சு. கடன் என்பது 500,000 கோடியாக இன்றைக்கி இருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற வேண்டிய உரிமைகளை கூட கேட்டு பெறுவதற்கு தயங்குகிறார்கள். வெறும் இலவசங்களை வைத்து மக்களை ரொம்ப காலம் வந்து அமைதிப்படுத்தி விட முடியாது. இந்த தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக மக்கள் வந்து இந்த 5 கால ஆட்சி எப்படி இருந்தது என்பதை அவர்கள் தீர்ப்பாக சொல்வார்கள். ஆணவ கொலைகள் 2014 72 கொலைகள். இப்போது சட்டம் ஒழுங்கு இங்கே நல்லா இருந்தால் இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு இங்கே சரியாக இல்லை என்பதனுடைய அறிகுறி தான் இதெல்லாம். இல்லை, ரெவென்யூ லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய இயற்கை வளங்களை வந்து கொள்ளை போவதை தடுத்தாவே போதும், இது மாதிரி பல மடங்கு வருமானம் மாநில அரசுக்கு கிடைக்கும். குறிப்பாக மணல் கொள்ளையை தடுத்தால் போதும், வந்து கனிம வளங்களை கொள்ளையை தடுத்தால் போதும், கிரானைட் கொள்ளையை தடுத்தால் போதும், கொள்ளையை தடுத்தாவே போதும், தமிழ்நாட்டுக்கு பல விதங்களில் வருமானம் இருக்குது. எனவே சாராயம் விட்டு தான் வருமானம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. மதுவிலக்கு இன்றைக்கு பெரும்பகுதியாக அனைத்து கட்சிகளுடைய ஏகோபித்த ஒரு நிலைப்பாடாக மாறி இருக்கிறது. நிச்சயமாக 2016 தேர்தலுக்கு பிறகு மதுக்கடைகள் இங்கே மூடப்படும் என்பது முழுமையாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.